ஆல் இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து பயங்கரமாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே பூவெல்லாம் தூவி அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ டான்ஸு பாட்டன் பயங்கரமாக இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய செக்மெண்ட்ஸ் போச்சு. ஸோ அதில் வந்து அர்ச்சனா அவங்க அம்மா சிஸ்டர் இவங்களெல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் போச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து ஆங்கரிங் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் போச்சு. ஸோ அதில் அர்ச்சனா வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு நடந்த புல்லிங் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வீட்டில் போய் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸில் அவங்களுக்கு சேம் புல்லிங் நடந்துச்சு. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸில் இருந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்தவங்களாகட்டும் அப்பா ஸ்தானத்தில் இருந்தவங்களாகட்டும் ஸோ அவங்கெல்லாம் வந்து அழுகிறதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து மேரேஜ் அப்படின்னாலாம் என்கிட்ட சொல்லாத ஃபஸ்ட்டு நல்லா படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ அர்ச்சனா உடனே வந்து எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனுடைய அம்மா வந்து பிரதீப் பற்றின சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ பிரதீப் வந்து எலிமினேட் ஆனப்போ நான் அழுதுட்டேன். ஸோ நல்லா விளையாடக்கூடிய ஒரு பையன் இப்படி ஒரு பழி போட்டு வெளியே அனுப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அழுகாச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அர்ச்சனா வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நான் வந்து பிரதீப்க்கு இது மாதிரி கால் பண்ணி பேசினேன். ஸோ கால் அட்டன் பண்ண உடனே குறுக்கு வந்த கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. பின்ன நானும் நல்லா பேசிட்டு இருந்தேன், பட் அது நான் எங்கேயும் ஷேர் பண்ணல, இப்பதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரதீப் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரெட் கார்டு அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு சீரியல்ல நடிச்சா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சா அவங்களுக்கு இந்த பாட்டில தூக்கி எறியறது, ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் வந்து பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு சின்ன குழந்தைங்களையெல்லாம் வந்து நாசம் பண்ணி போடுறவங்க, ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு உண்மையாலுமே இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ஷோல போயிட்டு வந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாரணை சீரியலில் அவங்க மாமனாரா ஒருத்தர் வருவார்ல, ஸோ அவர் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்திருந்தாரு. அவர் வந்து அர்ச்சனா ஆர்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பயங்கரமாக அங்கே சவுண்ட் வந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனா சவுண்டக்குறேன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் ஆர்மிலேருந்து அர்ச்சனாவுக்கு பயங்கரமான வெல்கம் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஒரு குயினுக்கான ஒரு க்ரௌன் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி க்ரௌன் வச்சு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு, பின்ன லியோ மூமெண்ட் வந்து ஒன்று நடந்துச்சு. லியோவில் எப்படி ஃப்ரேம் கொண்டு வந்து இந்த சுத்தியல் வச்சு உடச்சா அந்த ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ வரும்ல, அந்த மாதிரி அர்ச்சனா வந்துட்டு ஷூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ் மூமெண்ட் வந்து போயிருந்தது. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து அங்கே வந்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட் வந்து கிட்டத்தட்ட 2:00 நைட் 11:30 வரை நடந்ததாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்தவங்கள இனி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் பிஹைண்ட் புட்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அர்ச்சனா வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டு வந்த ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. 700 to 800 பேருக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரிக்கான பாசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் என்ன சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.